அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் வெற்றி ஸ்தானத்தில் குரு மற்றும் ராகு சேர்க்கையும் ராசிநாதனின் வக்கிரகதியும் யோகாதிபதிகளின் வலிமையான சஞ்சாரமும் ராசிக்கு மாதம் தொடங்கியதிலிருந்து 22 தினங்கள் முடிவதற்குள் ஏகப்பட்ட அதிர்ஷ்ட உயர்வுகளும் நினைத்து பார்க்க முடியாத அனுகூலங்களும் உயர்வாக உண்டாகும். சில நேரம் 7 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் அனாவசிய பீதியை, பயத்தை மனதிற்குள் உண்டாக்குவார்.
சுக்கிர கிரகம் தன்னுடைய பாதையில் வலிமையாக சுழல்கிறது. இதனால் வசதி வாய்ப்பு, ஆடம்பர பொருள், பொன்பொருள் சேர்க்கைகளும் அபரிமிதமாகவே ஏற்படும். குடும்ப நிலைமை நல்லபடியாக நகரும். இல்லத்திற்குள் பிணக்கு, சச்சரவு, கருத்து வேறுபாடு ஏற்படாது. வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடு பணிப்போர் விஷயங்களும் தீர்த்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகம், பணி பொறுப்பு, பதவி விஷயங்களில் நீடிக்கிற குளறுபடிகள் தீரும். சேமிப்பு உயரும். அனாவசிய செலவினங்கள் கட்டுக்குள் வரும். தொழில் முதலீடு, வியாபார நிர்வாக விஷயங்களில் ஏற்பட்டிருக்கிற ஸ்தம்பிப்பு விலகிவிடும். பிறரிடம் கொடுத்து இருக்கிற பெரிய தொகை இரண்டாவது வாரத்தில் கைக்கு கிடைக்கும். சுபகாரிய திருமண விஷயங்கள் நினைத்தபடி நல்லபடியாக நிறைவேறும். கடன், வம்பு தும்பு, போலீஸ் சம்பந்தப்பட்ட அனாவசிய இடர்பாடுகளுக்கு ஆச்சரிய வெற்றியை தரும். மேலும் இந்த மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இளைய சகோதரத்துடன் மனக்கசப்பு ஏற்பட்டு விலகும். விஷ ஜந்துக்களாலும் ஒவ்வாமையாலும் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு பெரும் சங்கடத்தை கொடுக்கும். கவனமாக இருந்தால் விபத்தால் ஏற்படும் எலும்பு முறிவை தடுக்கலாம். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. இந்த காலகட்டத்தில் புதிய வீடு, வாகனம் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. தாயார் வழி உறவுகளுடன் விரோதம் வளரும். இளம் காதலர்களுக்கு யோகமான காலம் இது. காதல் கனிந்து கல்யாணத்தில் முடியும். திருமணமான தம்பதிகளுக்கு இல்லறம் இனிக்கும். உல்லாச பயணங்களால் மனம் மகிழும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட, தாமதப்பட்ட பதவி உயர்வுகள் தானாகவே தேடி வரும். உதவியாளர்கள் செய்யும் தவறுகளால் சிறு தொல்லைகள் சேர்ந்தே வரும். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் தைரியம் குறையும், பதட்டம் அதிகரிக்கும். கர்ப்பப்பை சம்பந்தமான நோயால் அவதிகள் ஏற்படலாம். இளைய சகோதரத்தால் குடும்பத்தில் சண்டைகளும் குழப்பங்களும் வரும். கணவரின் பதவி உயர்வால் மகிழ்ச்சி உண்டாகலாம். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த உரசல் விரிசல்கள் சரியாகும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி மற்றும் விளையாட்டில் அதிக ஆர்வமும் ஈடுபாடும் காட்டினால் பரிசுகளை பெற வாய்ப்பு உண்டு. விரும்பிய கல்வி நிறுவனத்தில் விரும்பிய கல்வி பிரிவில் சேர்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கும் உதவியாளர்களால் பாதிப்பு வரும். உதவியாளர்கள் செய்யும் தவறால் பணியில் விரும்பத்தகாத விளைவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். தன் நிலையை தக்க வைத்து கொள்ள கொஞ்சம் போராட வேண்டியே வரும். சுய தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் செய்தொழிலில் ஏற்படும் தொய்வினால் வரவேண்டிய லாபம் கணிசமாக குறையும். பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். வியாபாரத்தை விரைவுபடுத்தும் வாய்ப்புகள் வரும். கட்டிட உதிரி பாகங்கள், ரசாயனம், இறக்குமதி ஏற்றுமதி தொழில்கள் ஈடுபட்டவர்கள் ஆதாயம் அடைவார்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் பல நல்ல பலன்களை தந்தாலும் சில எதிர்பாராத சங்கடங்களையும் தரும். அவ்வப்போது வரும் ஆரோக்கிய கோளாறுகள், புத்திரரால் வரும் தொல்லைகள் உங்கள் மகிழ்ச்சிக்கு இடையூறாக அமையும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்கும் பாக்கியம் இவருக்கு உண்டு. சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது வந்தாலும் அவை வந்த சுவடு தெரியாமல் மறைந்துவிடும். பூராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் செல்வமும் புகழும் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். என்றாலும் ஆரோக்கிய குறைவினால் தன் மகிழ்ச்சியை கொண்டாட முடியாமல் போகலாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை மாலை நேரங்களில் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவதால் நன்மைகள் உண்டாகும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அரங்கநாதரை தரிசிக்க செல்வம் பெருகும்.